ஹார்லி ராம்னு சொல்லி மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் டாக்டர் செல்லப்பா அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாரு சசிவண்ணத்தேவர். அப்போ இவங்க வந்து திருப்பி வந்து சொல்லும்போது அலோபதிக் மெடிசனில் வந்து லெட்டர் கொடுத்தா, மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தா செல்லாது செல்லும், சித்த மருத்துவத்தில் சர்டிஃபிகேட் கொடுத்தா பார்லிமெண்ட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால் அலோபதிக் சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போ தேவர் சொல்லிடுவார், நீங்கள் ஆஸ்பத்திரின்னு கொண்டு போவீங்க, எட்டுன்னு உட்காந்து லேடி டாக்டர் நர்ஸு கையை பிடிச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் நான் ஒத்து வர முடியாது. என்னை இப்போ ஃபிமேல் நர்ஸு ஃபிமேல் டாக்டர் தொடக்கூடாது, அதுக்கு ஒத்துக்கிறீங்க கண்டிஷனாக இருந்தால் நான் ஆஸ்பத்திரிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதுபோல் அந்த டாக்டர் செல்லப்பா அங்கே வந்து அவருடைய ஆஸ்பத்திரியில் சேர்ப்பாங்க. அங்கே இருந்துட்டு இன்றைக்கி இருக்குது கிறிஸ்தவ மிஷன் ஆஸ்பத்திரின்னு சொல்லி, அந்த கிறிஸ்தவ மிஷன் ஆஸ்பத்திரியில் அங்கே கொண்டு அட்மிட் பண்ணுவாங்க. அதுல இருந்து அவங்க செக்அப் பண்ணிட்டு வெள்ளூர்ல இருக்கக்கூடிய சிஎம்சியில கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுல 7வது வார்டில் அட்மிட் பண்ணுவாங்க. அந்த அட்மிஷன் நேரத்திலையும் அந்த நேரத்துல தம்பி சொன்னார், எஸ்எஸ்ஆர் ஏற்காடுல ஷூட்டிங்ல இருந்தார், ஒரு பட ஷூட்டிங்ல இருந்ததுனால எஸ்எஸ்ஆருடைய அப்பா சூரிய நாராயண தேவர், தேவருக்கு கிளாஸ்மேட், அவர் பெரியப்பா பெரியப்பான்னு கூப்பிட்டுக்குருவார், அதனால அவரை வந்து பார்க்க வந்தார். இவ்வளவுதான், பார்க்க வந்தார், பார்த்துட்டு போனார். என்னப்பா வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கலன்னு சொல்றாங்க அப்படின்னு. ஆமாப்பா, எனக்கு இதுல எல்லாம் உடன்பாடு இல்லை, ஏதோ அவர் சசிவந்தவர் கொண்டாந்து சேர்த்து விட்டுருக்கிறாரு அதனால இருக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி ஹெச்வி காமத் கமிட்டி வந்து ஆய்வுக்கு வரும், அது வந்து போன மறுநாள் டிச்சார்ஜ் ஆகி மதுரைக்கு வந்துருவார். இதுதான் வரலாறு. வாயசைத்தால் வையமசையும், நாவசைத்தால் நாடசையும் என்ற பெயருக்கு சொந்தக்காரர் பசுமன் தேவர். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமே அவருடைய பேச்சுக்கு பேசக்கூடாது என்று தடை விதித்தது. அவர் போய் எனக்கு ஒரு ஃபிமேல் நர்ஸ் வேணாம், ஃபிமேல் டாக்டர் வேணாம் அப்படின்னு என்னைய மாதிரி ஒரு ஆளை துணைக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லி சொன்னா என்னைய வேணா பெருமைப்படுத்திக்கலாம், அது தேவரை சிறுமப்படுத்துற வார்த்தை. அப்படி ஒரு சம்பவமே கிடையாது, வந்து பார்க்க வந்தது உண்மை. அதுல வந்து நாம அதனால தான் வந்து பார்க்கட்டும். ஆமா ஆமா, நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், நீ தெரியும். ஆமா போய்தான் எழுப்ப காமி, இல்ல 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 சார் கொஞ்சம் அமைதியா. அன்பு நண்பர்கள், உட்காருங்க. காலத்தின் கட்டாயம் கருதி அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வேடமேற்று எங்களுடன் பணியாற்றி கொண்டிருக்கும் அன்பு நண்பர் பஷீர் அவர்களை ஏற்புரை ஏற்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, ஏன்னா இது ஒரு ஒரு வாட்டி இந்த வரலாற்று பதிவுகள் வந்து தவறா இருக்கும் போது இது மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது ஷூட்டிங்ல. அதனால தான் ஒரு ஒரு வாட்டி நான் கடந்து வரது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால சபை நாகரிகம் கருதி இதை வந்து எல்லாம் மன்னிச்சிடணும்னு கேட்டுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வேடம் அணிந்து இதுவரையில் யாருமே திரைப்படமாக எடுத்ததில்லைன்னு இது உலக வரலாறு. முதல் முறையாக எனக்காக என்னுடைய நண்பர்கள் எம்எம் பாபு, எஸ்எஸ்ஆர் சத்யா, ஜெயந்தினி கோவிந்தராஜன், இவங்க ஒரு நட்பின் அடிப்படையில் எனக்காக வந்து இந்த படத்தை திரைப்படமாக எடுக்கணும்னு வந்தாங்க. வந்தவுடன் தேவரை பற்றி அறிந்து கொண்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் டிஜிட் பட்ஜெட்டில் தான் இதை பிளான் பண்ணோம். இப்போ பார்த்தா டபுள் டிஜிட் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இதை முதல்ல இவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ஏன்னா தேவரை பற்றி எங்களுக்கு தெரிந்ததை விட 1000 மடங்கு தெரிந்தவர் அண்ணன் நவமணி அவர்கள். நவமணி அண்ணனை வச்சுட்டு வந்து நாங்கள் இந்த படத்தை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு அங்கே கிளாஸ் ஆகிட்ருக்கோம். என்னை முதல் முதலாக நான் தேவர் வேடம் அணிந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ரிலீஸ் பண்ணுறப்ப என்னை தேவர் என்று அங்கீகாரப்படுத்தியவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு
முன்னாள் முதல்வர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். ஏன்னா அவர் தான் தேவர் தேவர் கூப்பிடுவாரு. அந்த அங்கீகாரம் வந்து எனக்கு அப்புறம் முதலமைச்சராக இருக்கப்போ அந்த அங்கீகாரம் கொடுத்தாரு. இப்போது என்னுடைய கொள்கையின் அடிப்படையில் அந்த கட்சியிலிருந்து விலகி மாண்புமிகு முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இணைஞ்சிட்டேன். இன்றைக்கு ஒன்றிய அரசின் பிரதமரே வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வழங்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்காங்கன்னு சொன்ன மாதிரி அங்கே வந்தால் தான் மகளும் சூட முடியும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அமைக்கிறதுக்கு முன்னாடி இளையராஜாக்கிட்ட நான் சொன்னேன், ஐயா நீங்கள் இந்த படத்தை தொட்டிருக்கீங்க தேவர் படத்தை, உங்களுக்கு கண்டிப்பாக அரசியலில் ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தை தொட்ட உடனே தான் அவருக்கு எம்பி பதவி கிடைச்சது. அது என்கிட்டயே ஃபோனில் ஷேர் பண்ணார். அது மாதிரி இன்னும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சித்தர், அதனால் சித்தர் முறையில் நாங்கள் இந்த படத்தை பயணிச்சிட்ருக்கோம்.